இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாரதி கண்ணம்மா ராஜாராணியுடைய மெகா சங்கமம் நடந்துகிட்டு இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே மெயின் கேரக்டர்ஸ்லாம் இல்லைங்கிறனால நிறைய பேர் வந்து பார்க்குறதா வேணாமா, இல்லை வந்து எப்படி இதில் கதையில் மெயினான விஷயங்கள்லாம் இருக்காது இல்லை அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம முன்னாடி இருந்தே ஒன்று சொன்னோம், என்னென்னா வந்து அஞ்சலியுடைய நெஞ்சு வழி தான் இந்த ஒரு மெகா சங்கமத்துக்காகவே கொண்டது. ஏற்கனவே சௌந்தர்யா உடம்பு சரியில்லைங்கனால வந்து இந்த ரெசார்ட் போகலாங்கிற மாதிரி இப்போ வந்து இந்த நெஞ்சு வழியை வச்சு தான் கதை போகுதுன்னு அதே மாதிரி தான் இப்போ கதை போகுது. இப்போ வெண்பா வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெண்பா எப்படியா அஞ்சலியோட வைத்த வளர குழந்தை கிடக்குது, இதெல்லாம் வந்து ரொம்ப மோசமாக ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம். இதை போய் இந்த சமயத்தில் இவ்வளோ பேண்டமிக் சமயத்தில் பேசுகிறான்னு தெரியல, நமக்கே கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் வந்து கதைப்படி அவங்க மிகப்பெரிய வில்லி, அப்படி யார்கிட்டையும் மாற்றாத வில்லி அப்படிங்கிறதுனால அந்த டாக்டர் அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மாத்திரையை கொடுத்து இந்த மாத்திரை வந்து கருவை கலைச்சிடணும்னு அந்த டாக்டரை கொடுக்குற அந்த மாத்திரையை கொடுக்குறாங்க. அகிலன் ஆனால் வந்து வெண்பா கொடுத்த மாத்திரை போடக்கூடாதுன்னு பிளான் பண்ணிட்டு இருக்கும் போது பாரதி வராது. எஸ் பாரதி இஸ் பேக் இன் மெகா சங்கமம். ஸோ அவர் திரும்பி கொண்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தேகப்படாத, அதெல்லாம் ஒரு டாக்டர் கொடுத்த மாத்திரையை போய் சந்தேகப்படுறியா அப்படின்னு அகிலன் சண்டை போடுறாரு. அகிலன் கண்டிப்பாக அந்த மாத்திரை டவுட்டாக இருக்கணும்னு அந்த மாத்திரையை கொடுங்குறாரு. அந்த சமயத்தில் வெண்பா திருன்னு முடிக்கிறாங்க. ஸோ இதை வச்சு தான் அடுத்து என்ன திருஷ்டிகள் நடக்க போது எப்படி அஞ்சலியின் வயிற்று வர குழந்தையை காப்பாற்றிடுவாங்க. ஆனால் வந்து பாரதி திருப்பி வந்து உங்களுக்கு சந்தோஷமா, அதே சமயத்தில் இவ்வளோ நெகட்டிவான ஒரு விஷயத்தை கொண்டு வரது உங்களுக்கு ஓகேவா, அண்டு உங்களுக்கு கண்ணமாகவும் வரணும்னு தோணுதா, இதை தவிர இல்லை வந்து வேறு யார் வந்தால் கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு இடம்பெறும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.